அரசாதிகாரிகளே பொறுப்பு கண்டிப்பாக கூறிய பிரதமர். ஜனாதிபதி சமந்தா பவருக்கும் இடையில் முக்கிய கலந்துரையாடல். இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி எதிர்பார்த்ததை விட அதிகரிப்பு. தவறான நிலைப்பாட்டுடன் நகரும் அனுர தரப்பு இயரான் விக்ரம ரத்ன சாடல். தேர்தல் அரசியலில் இருந்து பின்வாங்கும் ராஜபக்சாக்கள். டொனால்ட் ட்ரம்பை பிரசார மேடையில் விமர்சித்த ஒபாமா. இலங்கை செய்திகள். நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படும் அபிவிருத்தி திட்டங்களின் சரியான தன்மை மற்றும் அவை மக்களுக்கு கிடைப்பதற்கு அரசு அதிகாரிகளை பொறுப்பு என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நிதி ஒதுக்கீட்டின் கீழ் மேற்கொள்ளப்படும் அனைத்து அரசாங்க அபிவிருத்தி திட்டங்களிலும் அரசு அதிகாரிகளின் நிபுணத்துவத்தை பயன்படுத்தி உரிய தரப்பினருடன் நல்ல உரையாடலை கட்டியெழுப்பும் திறன் இருக்க வேண்டும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். எதிர்கால திட்டங்கள் மற்றும் அமைச்சு எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பாக பொது நிர்வாக உள்நாட்டலவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகளுடனான கலந்துரையாடலின் போதே பிரதமர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். அனுர தலைமையிலான அரசாங்கம் அரசு சேவைகளில் இறுக்கமான நடைமுறைகளை கடைபிடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுர குமார தசாநாயக்கவிற்கும் சர்வதேச அபிவிருத்திக்கான ஐக்கிய அமெரிக்க முகவர் நிலையத்தின் நிர்வாகி சமந்தா பவருக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடலானது இணைய தொழில்நுட்பத்தின் ஊடாக நடைபெற்றது. இதன்போது பரஸ்பர முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு விடயங்கள் தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் சமந்தா பவர் ஆகியோருக்கு இடையில் கருத்து பரிமாறப்பட்டது. அத்தோடு எதிர்காலத்தில் இலங்கைக்கும் சர்வதேச அபிவிருத்திக்குமான ஐக்கிய அமெரிக்க முகவர் நிலையத்திற்கும் இடையிலான ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதன்போது அரசாங்கம் முன்வைத்த கொள்கைகளை அறிக்கைக்கும் சர்வதேச அபிவிருத்திக்கான ஐக்கிய அமெரிக்க முகவர் நிலையத்தின் கொள்கைகளுக்கும் இடையிலான ஒற்றுமையை சமந்தா பவர் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் மக்கள் நலனுக்காக மேற்கொள்ளப்படும் பணிகளுக்கு ஐக்கிய அமெரிக்க முகவர் நிலையத்தின் முழு ஆதரவு வழங்கப்படும் என அவர் ஜனாதிபதியிடம் தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கையின் அபிவிருத்தி செயற்பாடுகளை விரிவுபடுத்தவும் அதேபோன்று சர்வதேச அபிவிருத்திக்கான ஐக்கிய அமெரிக்க முகவர் நிறுவனத்திற்கும் இலங்கைக்கும் இடையிலான ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கும் இந்த செயற்பாடுகள் உதவும் என சமந்தா பவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் பொருளாதாரம் எதிர்பார்க்கப்பட்ட வளர்ச்சி வீதத்தை விட அதிக அளவில் வளர்ச்சியடைந்துள்ளதாக உலக வங்கியின் மாலைத்தீவு நேபாளம் மற்றும் இலங்கைக்கான பிராந்திய பணிப்பாளர் டேவிட் சிஸ்லான் தெரிவித்துள்ளார். இவ்வருட ஆரம்பத்தில் மேற்கொள்ளப்பட்ட கணிப்பின்படி அது 4.4% பொருளாதார வேகத்தை விட அதிகமாக இருக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா டெவலப்மெண்ட் அப்டேட் அண்ட் ஓப்பனிங் அப் டு த ஃபியூச்சர் என்ற அறிக்கையின் அடிப்படையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஏற்றுமதியை அதிகரிப்பது, வெளிநாட்டு முதலீட்டை ஈர்ப்பது, சீர்திருத்தத்தை விரிவுபடுத்துவது உள்ளிட்ட 6 சவால்களுக்கு இலங்கை வெற்றிகரமான தீர்வு காண முடிந்தால் வருடத்துக்கு கிட்டத்தட்ட 142,500 புதிய வேலைவாய்ப்புகளையும் 10 பில்லியன் அமெரிக்க டாலர்களையும் ஏற்றுமதி வருமானத்தையும் ஈட்ட முடியும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உலக வங்கி வருடத்துக்கு 2 தடவை இலங்கையின் அபிவிருத்தி பற்றிய அறிக்கை வெளியிடுவது வழக்கம். இம்முறை எதிர்காலத்துக்கான வாய்ப்புகளை திறத்தல் என்ற தொனிப்பொருளில் வெளியான அறிக்கையில் பொருளாதார வளர்ச்சி குறித்து எதிர்வு கூறல் இடம்பெற்றுள்ளன. ஜனாதிபதி தேர்தலில் கிடைத்த வெற்றியை போல அடுத்து வரும் ஒவ்வொரு தேர்தல்களிலும் பெறுவோம் என நினைப்பது தவறான நிலைப்பாடாகும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எரான் விக்ரமரத்ன சாடியுள்ளார். கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்துள்ளார். கட்சிக்கு வாக்களிக்குமாறு கூறிவிட்டு தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னர் யாரை நாடாளுமன்றத்தை அனுப்புவது என்பதை தலைமை பீடம் தெரிவு செய்வதற்கு இது சீனா அல்ல எனவும் கூறியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றால் பொது தேர்தல் மாகாண சபை தேர்தலிலும் வெற்றி பெற முடியும் என்ற நிலைப்பாடு பெரும்பாலானோர் மத்தியில் காணப்படுகின்றது. இது முற்றிலும் தவறான நிலைப்பாடாகும். நாடாளுமன்றத்தில் அதிக ஆசனங்களை கைப்பற்றும் கட்சியே ஆட்சியமைக்கும் என எரான் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கும் நாடாளுமன்றத்தின் பெரும்பான்மை காணப்பட வேண்டும். அவ்வாறான அரசாங்கத்தை ஐக்கிய மக்கள் கூட்டணியால் உருவாக்க முடியும் என்று நம்புகின்றோம். ஜனநாயக நாடுகள் ஜனாதிபதி ஒருவர் கட்சியிலிருந்தும் பிரதமர் பிரிதொரு கட்சியிலிருந்தும் தெரிவு செய்யப்படுவது புதிய விடயமல்ல என்றும் எரான் விக்ரமரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்வரும் நவம்பர் 14 நடைபெறவுள்ள பொது தேர்தலில் ராஜபக்ச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் போட்டியிடவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. ராஜபக்ச குடும்பம் மிக நீண்ட அரசியல் வரலாற்றை கொண்ட குடும்பமாகும்.
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச, முன்னாள் அமைச்சர்களான பசில் ராஜபக்ச, சமல் ராஜபக்ச ஆகியோர் இம்முறை பொது தேர்தலில் போட்டியிடவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மஹிந்த ராஜபக்சவின் சிரேஷ்ட புதல்வரும் முன்னாள் அமைச்சருமான நாமல் ராஜபக்சவும் இம்முறை பொது தேர்தலில் நேரடியாக போட்டியிடவில்லை எனவும் அவர் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தேசிய பட்டியல் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை அரசியல் களத்தில் கடந்த சில தசாப்தங்களாக பெரும் செல்வாக்கு செலுத்தி வந்த ராஜபக்ச குடும்பம் இம்முறை தேர்தலில் பின்வாங்க நேரிட்டுள்ளது. அண்மையில் நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் நாமல் ராஜபக்ச ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் சார்பில் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்டார். எனினும் 5% வாக்குகளையேனும் அவரால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சர்வதேசத்தின் பெரும் எதிர்பார்ப்பாக மாறியுள்ள அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கியுள்ள டொனால்ட் ட்ரம்ப் மீது அந்நாட்டின் முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா முன்வைத்த விமர்சனங்கள் பேசுபொருளாகியுள்ளன. அமெரிக்காவின் பென்சில்வேனியா பகுதியில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவாக இடம்பெற்ற தேர்தல் பிரசார நிகழ்விலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது டொனால்ட் ட்ரம்பிற்கு பணத்தின் மீதுதான் அக்கறை என பராக் ஒபாமா கருத்து வெளியிட்டுள்ளார். அமெரிக்காவின் அடுத்த ஜனாதிபதியை தெரிவு செய்யும் தேர்தல் எதிர்வரும் நவம்பர் 5 நடைபெறவுள்ளது. தேர்தல் பிரச்சாரத்தில் ஜனநாயக கட்சி வேட்பாளரும் துணை அதிபருமான கமலா ஹாரிஸ் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றார். அவருக்கு எதிராக களமிறங்கியுள்ள டொனால்ட் ட்ரம்ப் தனது பிரச்சார யுக்திகளை மாற்றிக்கொண்டே வருவதாக கூறப்படுகின்றது. எனினும் இதுவரை நடத்தப்பட்ட கருத்து கணிப்புகளில் கமலா ஹாரிஸ் தான் வெற்றி பெறுவார் என்பது கூறப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் டொனால்ட் ட்ரம்பை ஒபாமா தாக்கி பேசிய பிரச்சாரம் செய்துள்ளார். இதன்போது அமெரிக்காவின் தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடன் மற்றும் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் ஆகியோர் நாட்டு மக்களுக்கு செய்த நல்ல பணிகள் குறித்து விவாதித்துள்ளார். கமலா ஹாரிஸ் நடுத்தர குடும்பத்தில் இருந்து வந்தவர் எனவும் அவருக்கு நாட்டு மக்களின் நிலை நன்கு தெரியும் என்றும் ஒபாமா எடுத்துரைத்துள்ளார்.